விரைவு செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் பிஜேபி சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என பிஜேபி சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் அமைச்சருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வரும் அக்டோபர் 4ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் விடுதியில் மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி போட்டியிடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முதலமைச்சர் என் ரங்கசாமியை சந்தித்து ஆதரவு கோரினர். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் விரைவாக தடுப்பூசி செலுத்திய நாடுகளில் இந்தியா முதன்மையான நாடாக திகழ்வதாக பிஜேபியின் தேசிய மகளிர் அணித் தலைவர் மற்றும் கோவை தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 71ஆவது பிறந்தநாளையொட்டி கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான இலவச மருத்துவ ஆலோசனை முகாமை இன்று அவர் தொடங்கி வைத்தார். கோவை புளியகுளம் பகுதியில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு இலவச மருத்துவ ஆலோசனையை பெற்றனர். சென்னையில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 113 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற வாகன தணிக்கை மற்றும் ரோந்து கண்காணிப்பு சோதனையில் தேவையின்றி வெளியில் சுற்றித் திரிந்தது தொடர்பாக 259 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் முகக்கவசம் அணியாமல் சென்றது தொடர்பாக 1163 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பு அடைந்துள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர்களும் மனு தாக்கல் செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களிலும் இதுவரை கவுன்சிலர் பதவிக்கு 5 பேரும், ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு 51 பேரும், ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு 615 பேரும், ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு 3140 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். நாட்டின் 75ஆவது சுதந்திர தின எழுச்சி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நேரு யுவ கேந்திரா சார்பில் ஃபிட் இந்தியா ஓட்டம் நடைபெற்றது. இதனை நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஏபி சின்ராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து தேசிய மாணவர் படை சார்பில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற ஃபிட் இந்தியா ஓட்டம் நடைபெற்றது. இந்த ஓட்டத்தை தேசிய மாணவர் படை விங் கமாண்டர் எஸ் யுவராஜ் தொடங்கி வைத்தார். இதில் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. காரைக்காலில் குழந்தைகளுக்கான நிமோனியா காய்ச்சல் தடுப்பூசி போடும் பணிகளை கோவில்பத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தொடங்கி வைத்தார். தேசிய தடுப்பூசி அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள நிமோகாக்கல் கான்ஜுகேட் தடுப்பூசி செலுத்தும் முகாமில் கலந்து கொண்டு பேசிய ஆட்சியர், இத்திட்டத்தின் நோக்கம் 1.5, 3.5 மற்றும் 9ஆவது மாத குழந்தைகளுக்கு செலுத்தப்படும் 3 தடுப்பூசிகளையும் சேர்த்து நிமோனியா காய்ச்சல் தடுப்பூசி போடப்படுவதாக தெரிவித்தார். இதேபோல் நெடுங்காட்டில் போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா இந்த தடுப்பூசி போடும் முகாமை தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாதம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உரையாற்றிய திருச்சி கள விளம்பர அலுவலர் கே தேவி பத்மநாபன் மத்திய அரசு ஊட்டச்சத்து அபியான் திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தி வரும் பணிகளை எடுத்துரைத்தார். இந்த ஆண்டு தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவில் முதல் வாரத்தில் ஊட்டச்சத்து தோட்டம் அமைப்பது, 2ஆவது வாரத்தில் யோகா மூலம் ஆரோக்கியம், 3ஆவது வாரத்தில் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் அங்காடி மூலம் வழங்குதல், 4ஆவது வாரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்குவது ஆகியவைகளை கருப்பொருட்களாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவம், பொறியியல் மற்றும் சட்டப்படிப்பு போன்ற உயர்கல்வித்துறையில் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். பெரியார் பிறந்தநாளையொட்டி சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்ற நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் கோட்டக்கவுண்டம்பட்டியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாய்ப்பும் வசதியும் இல்லாத காரணத்தால் தான் தாழ்வு மனப்பான்மையால் மாணவர்கள் படிப்பை பாதியில் விடும் சூழல் ஏற்படுவதாக தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையில் திருமண பதிவு சட்ட திருத்த மசோதா 2021 இன்று நிறைவேற்றப்பட்டது. 2009ஆம் ஆண்டு திருமண சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்ட இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி திருமணம் செய்து கொள்ளும் மணமக்கள் தங்களது வசிப்பிடத்திற்கு அருகிலுள்ள திருமண பதிவு அலுவலகத்தில் 30 நாட்களுக்குள் அவர்களது திருமண பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.